அம்மா என்னம்மா நீங்க என்ன உங்க கூட காலைல வந்து சின்னையா தனலட்சுமி அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வந்து எனக்கு இறந்துட்டாங்க இந்த அம்மா எனக்கு இந்த அம்மா மாதிரி எனக்கு அதுக்கான போய் விளக்கு விருப்பத்தோட போய் செய்த மக்களால் இணைந்த கைகள் சுவிஸ் ஜெனிவாவில் இருக்கிற அந்த அமைப்பினர் எப்படி நிகழ்வு என்ன மாதிரி சாப்பாடு எல்லாம் எப்படி இருந்தது நீங்க சொல்லுங்களேன் உறவுகள் அனைவருக்குமே சகோதர அனைவருக்குமே அன்பு வணக்கத்தை தெரிவிச்சு கொள்றேன் அன்பு வணக்கத்தை தெரிவிச்சு கொள்றேன் உறவுகள் அனைவருக்குமே அன்பு வணக்கத்தை தெரிவிச்சு கொள்றேன்றதை தான் நான் சொல்ற முறை இந்த முறையை யார் உங்களுக்கு மாத்தினது உறவுகள் அனைவருக்குமே அன்பு வணக்கத்தை தெரிவிச்சு கொள்றேன்ட்டு வனிதா சித்தி உறவுகள் அனைவருக்குமே சகோதரங்களுக்கு வணக்கம்னு சொல்லி சொல்லி சொல்ல சொல்ல சொன்னவாவா இல்ல உறவுகளுக்கு சொல்ல உறவுகளுக்கா சகோதரத்துக்கா உறவுகள் அனைவருக்குமே அன்பு வணக்கத்தை வந்து தெரிவித்து கொள்கிறேன் இன்றைய தினம் ஒரு சிறப்பான உதவியை வந்து வழங்க போகிறோம் 772,000 ரூபா நிதி பெறுமதியில் 772,000 ரூபா நிதி பெறுமதியில் இன்றைய தினம் ஒரு சிறப்பான உதவியை வந்து வழங்க போகிறோம் கனடா மன்றியலில் வசிக்கிற சின்னையா தனலட்சுமி சின்னையா தனலட்சுமி என்று சொல்லக்கூடிய வாக்கு 31வது நாள் நினைவு கனடாவில் வசிக்கும் அவருடைய பேரப்பிள்ளைகள் செய்த ஒரு அன்பளிப்பில் 612,000 ரூபா நிதியை வந்து அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் வந்து தந்திருந்தார்கள் எங்களுடைய பகுதியில் இருக்கிற உறவுகளுக்கு 5,000 ரூபா பெறுமதியான பொதியையும் வழங்கி அதே மாதிரி அவர்களுக்கு அழகான சைவ சமைத்த உணவை வந்து வழங்குங்கன்னு சொல்லி அழகான சைவ சமைத்த உணவு ஒரு கல்யாண வீடு சாமத்திய வீடுகளுக்கு வந்து சமையல் செய்கிற ஒரு ஆக்களை அவையிட பொறுப்பில் கொடுத்து இந்த சமையலை வந்து செய்திருந்தாங்க என்னென்னு சொன்னால் அழகான நிறைவான சாப்பாடு என்றது வந்து நிறைவாக வழங்கணும் அதுக்காக ஒரு அழகான சமையலை வந்து உருவாக்கணுமன்றதுக்காக அவர்களை அழைத்து ஒரு அழகான 5 கறியோடு அழகான ஒரு சமையலையும் உருவாக்கி அதே மாதிரி 5,000 ரூபா பெறுமதியான பொதி 100 பேருக்கு 5,000 ரூபா பெறுமதியான பொதிகளை வந்து வழங்க சொல்லி சொல்லியிருந்துச்சுன்னா அப்போ இன்றைய தினம் 132 பேருக்கு 772,000 ரூபா நிதி பெறுமதியில் இந்த உதவியை செய்கிறோம் அதில் வந்து மக்களால் இணைந்த கைகள் சுவிஸ் ஜெனீவா சுவிஸில் வந்து ஜெனீவான்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து இருக்கிற மக்களால் இணைந்த கைகள் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பின் ஊடாக 160,000 ரூபா பணம் வந்து தந்திருந்தார்கள் இந்த தைப்பொங்கலை முன்னிட்டு எங்களுடைய பகுதியில் இருக்கிற உறவுகளுக்கு 32 பேருக்கு 5,000 ரூபா பெறுமதியான உலர் உணவு பொதிகளை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி அப்போ இந்த நிகழ்வை தனித்தனியாக ஏற்பாடு செய்யாமல் ஒரே நிகழ்வாக ஏற்பாடு செய்யலாம்ன்ற ஒரு அடிப்படையில் ஒரு 150 பேருக்கான சமையலை இவர்கள் வந்து ஏற்பாடு செய்திருந்தார்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்னையா தனலட்சுமி அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் வந்து கனடா நாட்டிலிருந்து இங்கே வந்து ஒரு நிறைவான சாப்பாட்டையும் வழங்கி எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிறைவான சாப்பாடும் வழங்கி அதே மாதிரி இங்கே அந்த நிகழ்வில் கலந்து கொள்கிற உண்மையிலேயே தேவையுடைய மக்களுக்கு வந்து இந்த உதவியை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி அப்போ நான் பொதி வழங்கி ஏற்கனவே எங்களுடைய இடங்களில் வந்து பொதி வழங்கியக்குள்ள அதை பெற்றுக்கொள்ளாத உறவுகள் வந்து தங்களுடைய நிலப்பாட்டை சொல்லி எனக்கும் இப்படி ஒரு உதவி வரைக்குள்ள வழங்குங்க அப்படின்னு சொல்லிக்குள்ளே நாங்கள் வந்து அவர்களுடைய பேர் விவரங்களை வந்து சேகரிக்கிறனாங்க அந்த பேர் விவரங்கள் அடிப்படையில் கொடுக்காதவர்களை திரும்ப அப்படி கூப்பிட்டு கொடுக்குறது அந்த வகையில் எங்களோட இந்த கிளிநொச்சி முல்லைத்தீவு இந்த பகுதிக்கு தான் மெயினாக வந்து நான் செய்து கொண்டிருக்கிற உதவி வந்து வெளியே நான் இதுவரைக்கும் போகவே இல்லை காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே தேவையுடைய மக்கள் வந்து நிறைய பேர் இருக்கணும் அதே மாதிரி ஓரளவுக்கு உதவி ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அளவுக்கு ஸ்பான்சர் கிடைக்கக்கூடிய அளவில் இருக்கிற ஒரு யூடியூபர்ஸ்ன்னு சொன்னால் அது நான் தான் இந்த ஏரியாவில் இருக்கிறேன் வேறு இப்போ யாழ்ப்பாணம் மட்டும் அங்கே இருக்கணும் அதே மாதிரி மட்டக்களப்பண்ணா அங்கே இருக்கணும் ஒரு சில இடங்களுக்கு வந்து இல்லை அப்போ என்னால் முடிஞ்ச அளவு இங்கே உள்ள மக்களை வந்து இந்த கிளிநொச்சி முல்லைத்தீவு இந்த பகுதியில் மத்தியில் வந்து இருக்கிறேன் நான் வந்து முல்லைத்தீவு ரோட்டில் இருக்கிறதால இங்கேருந்து இங்கால பக்கம் போனேன்னு சொன்னால் முல்லைத்தீவு அதே மாதிரி இங்கால போனேன்னா கிளிநொச்சி இந்த ரெண்டு மாவட்டத்துக்கும் ஒரு சென்டரில் வந்து நான் இருக்கிறேன் அப்போ அதால் வந்து இந்த 2 மாவட்டங்களையுமே வந்து அதுக்குள்ளே இருந்து நிறைய பதிவுகள் வரும் ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸில் என்னென்னா நீங்கள் உங்களோட இடத்துக்கு மட்டும்தானே வழங்குவீங்க அங்கால வழங்க மாட்டீங்களா இங்கால வழங்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்குறீங்க உண்மையிலேயே நான் வந்து இப்போ என்னென்ன வர்ற உதவிகளை ஒவ்வொரு மாவட்டங்களாக மன்னார் பவுனியா யாழ்ப்பாணம் வந்து எல்லா மாவட்டங்கள்லையும் போய் போய் ஒரு 5-5 பேருக்கு அந்த உதவியை வந்து நான் வழங்கிட்டு வந்தேன்னு சொன்னால் எனக்கு ஒரு ப்ரமோஷன் அப்படி என்ன ப்ரமோஷன்னு சொன்னால் இப்போ எனக்கு அங்கே நிறைய பேர் தெரிய வருவினும் இந்த சேனல் ரீச் ஆகும் நல்ல ஒரு ப்ரமோஷன் நல்ல ஒரு வேலைத்திட்டமும் ஆனால் நான் அதை வந்து செய்யலை காரணம் என்னென்னு சொன்னால் எங்களோட பகுதியில் வந்து தேவையுடைய மக்கள்ன்ற வந்து கூடுதலாக இருக்கேக்குள்ள இதை கடந்து நாங்கள் வெளியே போய் செய்கிற உதவின்றது வந்து
அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உண்மையிலேயே எங்களை சுற்றி இருக்கிறார்களை பார்த்து ஓகே அதுக்கு மேலே என்று சொன்னால் தான் போய் பார்க்கணும். இப்போ உலகத்தில் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு கஷ்டம், எல்லா மக்களுக்குமே கஷ்டம். இப்போ என்ன எங்களால் வந்து பதிவு செய்யப்படுற மக்கள்ன்றது இனி இல்லைன்ற ஒரு கஷ்ட நிலப்பாட்டில் இருக்கிற மக்களை தான் தெரிவு செய்து பதிவு செய்கிறது. அதுக்காக அவைகளுக்கு தான் கஷ்டம், அந்த பதிவு செய்து போடுறாக்களுக்கு தான் கஷ்டம், மிச்ச ஆகளுக்கு கஷ்டம் இல்லையான்னு கேட்டால் இல்லை, எல்லா மக்களுக்குமே இப்போ பொதுவாக கஷ்டமான ஒரு நிலப்பாட்டில் வந்து இருக்கணும். வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொருளாதார நெருக்கடி, அதால் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற ஆக்களை வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு போக இல்லாமல் திணறி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சாதாரணமாக கூலி தொழிலை கொண்டு போய் பிள்ளைகளை ஒரு மூன்று நாலு பிள்ளைகள் படிப்பிச்சு அவையில் ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாக்குறேன்னு சொன்னால் அவையில் அந்த சாப்பாட்டு தேவையும் உடுப்பு தேவையும் பார்த்து கொள்றதுக்கு தங்களுடைய உழைப்பு போதுமானதா இல்லை. இப்போ வெளிநாட்டில் உழைக்கிற உழைப்புன்ற ஒன்று இருக்குது, இலங்கையில் உழைக்கிற உழைப்புன்றது இருக்குது. இப்போ இலங்கையில் உழைக்கிற உழைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக 1500-2000 ரூபா சம்பளத்தை எடுத்தால் அதில் சமைச்சு அன்றாடம் சமைச்சு சாப்பிட்டு மிச்சம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ வேறு நாட்டில் உழைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு சம்பளம் எடுத்தால் அன்றைய சாப்பாட்டு செலவுகளை சாப்பாட்டு செலவு போக ஒரு தொகை பணம் வந்து மிகுதியாக மிச்சப்படுத்தக்கூடிய அளவுக்கு வரும். ஆனால் இலங்கையில நிலப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நிலப்பாடு எங்கள மக்களுக்கு வந்து இல்லை. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு போய் உழைச்சாலும் அந்த உழைப்பானது வந்து மிச்சப்படுத்தவோ சேமிக்கவோ எந்த ஒரு வழியிலையும் இது இல்லை. இப்போ வர 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 இன்னும் கூட போய்கொண்டே இருக்கக்கூடிய எல்லாத்தாலையும் ஏறிக்கொண்டே போகுது, இங்கே இறங்கினதா எதுவுமே இல்லை. அப்போ நாங்கள் பின்னடைஞ்சு தான் போயிருக்கிறோம், முன்னோக்கி போனதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்போ அதால் வந்து நிறைய மக்களுக்கு தேவை இருக்குது. அந்த வகையில் என்னட்ட வந்து பதிவு செய்து இப்படி உதவி தேவைன்னு இருக்கிற மக்களுக்கு உதவி வழங்குறதுக்காக இப்போ இரண்டு உதவிகளை வந்து வழங்கியிருக்கிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 772,000 ரூபா நிதி பங்களிப்பில் இந்த உதவியை வந்து வழங்க போகிறோம். ஒரு நிறைவான உதவி, அதைத்தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. எங்களை மக்களால் இணைந்த கைகள் சுவிஸில் இருக்கிற சுவிஸ் ஜெனீவான்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற அந்த மக்களால் இணைந்த கைகள் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பினர் ஊடாக வழங்கப்பட்ட 32 பொதிகள் 160,000 ரூபா பணத்தை வந்து தந்திருந்துச்சுன்னா 32 பொதிகளும், அதே மாதிரி சின்னையா தனலட்சுமி அவருடைய 31வது நாள் நினைவில் அவருடைய பேரப்பிள்ளைகளால் கனடா நாட்டில் இருந்து வழங்கப்பட்ட 612,000 ரூபா நிதி, இந்த ரெண்டு நிதியையும் சேர்த்து 132 பொதிகளையும் அதே மாதிரி ஒரு 150 பேருக்கு உணவையும் வந்து வழங்க போகிறோம். அதுக்கு கூடத்தான் சமைச்சிருக்கிறது, மிச்சத்தை வந்து 100 பேருக்கு எஸ்டிமேட் பண்ணோம்னா நாங்கள் 150 பேருக்கு சமைக்கிறேன்டா ஒரு ஆளோட ஒரு ஆள் சேர்ந்து வரைக்கல கூடுதலான பேர் வருவினும். அதே மாதிரி வர்றாக்கள் திரும்ப வீட்டுக்கும் எடுத்து கொண்டு போக கேப்பினோம். அப்போ அதுக்காக கூடுதலாகவே எஸ்டிமேட் பண்ணி சமைக்கிறது, அதுவும் ஒரு சமையலில் திறமை வாய்ந்தவர்களை கொண்டு ஏற்கனவே நிகழ்வுகளுக்கு சமைக்கிற ஒரு ஆக்களை கொண்டு தான் இந்த சமையலை வந்து ஏற்பாடு செய்ய சொல்லி இருந்துச்சு நம்ம அந்த உறவுகள் வந்து. அதே போல் அவர்களை கொண்டு ஏற்பாடு செய்திருந்தாங்க. இந்த உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிற உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்து கொள்கிறேன். இலங்கையில் நாங்களும் உழைச்சி நிறைய பணத்தை சேர்க்கணும் உழைக்கணும் இது செய்யணும்னு சொன்னால் முடியாமல் இருக்குது. யாரையுமே குற்றஞ்சொல்லி இல்லாத ஒரு நிலப்பாடு. காரணம் என்னென்னு சொன்னால் பொருட்கள்ட விலை அதிகரித்து கொண்டு போயிருக்க, ஒரு கிலோ மீண்ட விலை, ஒரு கிலோ மரக்கறியிட விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உழைக்கிற உழைப்பு சாப்பிட மட்டும்தான், சாப்பாட்டை மட்டும்தான் நீங்கள் பாதுகாக்கலாம், மற்ற மேலதிகமான வேலை திட்டத்தை யாரும் செய்து கொள்ள முடியாது என்ற ஒரு நிலப்பாட்டுக்கு இப்போ வந்து வந்து கொண்டிருக்குங்கிற நிலப்பாடு வந்து. அதை தவிர்க்கிற விதமாக இப்போ இதுவே வந்து வேறு பகுதிகளில் சிங்கள மக்களுக்கு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து கொடுக்கும். ஏன்னு சொன்னால் உண்மையிலேயே அவர்களுக்கு உதவி செய்கிறதுக்குன்னு சொல்லி யாரும் இருக்க மாட்டார்கள். அதுவே இப்போ எங்களோட தமிழ் பகுதிகளில் வந்து கூடுதலாக வந்து பொதி எங்கேயோ ஒரு இடத்துல பொதி வளங்கள் எங்கேயோ ஒரு உறவால் எங்களோட புலம்பெயர்ந்த மக்கள் வந்து வழங்குறதால வந்து அது பெரிய அளவில் தோற்று இல்லை. எங்கேயும் எவ்வளவோ உதவிகள் வந்து ஒவ்வொரு நாளும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. என்னூடாக மட்டுமான்னு சொன்னால் இல்லை, தனிப்பட்டது வெளியவே வராமல் நிறைய உதவிகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. அந்த உதவியின் அடிப்படையில் தான் எங்களுடைய மக்களோட வாழ்க்கை வந்து கொண்டு நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கு. இப்போத்தே கட்டத்தில் வந்து உண்மையாகவே எங்களோட ஒரு பெரிய பலம் யாருன்னு கேட்டால் எங்களுடைய அந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் தான். அவர்களுடைய அந்த அன்பு கொடையில் தான் எங்களுடைய நிறைய மக்கள் வந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 31வது நினைவு நாளில் சின்னையா தனலட்சுமி அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை வந்து பிரார்த்திக்கிறோம். அவருடைய பேரப்பிள்ளைகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்து கொள்கிறோம். அவருடைய அந்த நினைவு நாள் 31வது நினைவு நாளில் இப்படி ஒரு சிறப்பான நிகழ்வை வந்து செய்யணும். இவ்வளவு பேரை 100 பேருக்கு 100 பொதியும் வழங்கி அவர்களுக்கு நிறைவாக சாப்பாடும் வழங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்துச்சு நம்ம அந்த உறவுகளுக்கும். அதே மக்களால் இணைந்த கைகள் சுவிஸ் ஜெனீவாவில் இருக்கிற அந்த அமைப்பினருக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொள்கிறேன்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இளையநிலா இலவச கல்வி நிலையம், இந்த இளையநிலா இலவச கல்வி நிலையம் வந்து இந்த இல்லத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. இது அமைஞ்சதால தான் என்னால் இந்த நிகழ்வுகளை இந்த இடத்துல வந்து செய்ய முடியுது. உண்மையிலேயே ஆரம்பத்தில் அந்த இளையநிலா இலவச கல்வி நிலையத்தை ஆரம்பித்த சகோதரி வந்து கேட்டிருந்தா, ஒரு பொது இடத்துல நாங்கள் வந்து ஒரு அன்னதானம், ஒவ்வொரு நாளுமே அன்னதானம் வழங்குகிற ஒரு நிலையத்தை ஆரம்பிப்போமா, அப்படி வச்சு ஒரு புண்ணிய செயலை செய்ய மாட்டோம், அதை விட ஒரு பெட்டராக படிப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். படிப்பை பிள்ளைகளுக்கு கொடுக்கறது ஒரு நிறைவான இது, சாப்பாட்டை நாங்கள் பொதுவாக வழங்குறத விட இதை செய்யலாம்னு சொல்லி அந்த நிகழ்வாக ஆசைப்பட்ட போல அந்த நிகழ்வையும் இந்த இடத்துல வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ நிகழ்வுகளை வந்து இந்த இடத்துல ஒழுங்குபடுத்தி செய்யக்கூடிய மாதிரி ஒரு பெரிய 40 அடி பந்தல் போட்ட மாதிரி ஒரு பந்தல் சேர்த்து இருக்கிறதால இதுக்குள்ளேயே ஒழுங்குபடுத்தி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அவாக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க, இன்றைக்கு வந்து என்னென்ன நிகழ்வு எப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, எப்படி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் கடைசி மட்டும் பாருங்கள். ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே நன்றி. செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நல்லது. புதுசா வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா லைக் பண்ணிட்டு பிரட்டல் கறியுண்டு, சட்டப்படி பிரட்டல் கறியுண்டு வைக்க போறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க என்னென்ன கறி இன்னைக்கு வைக்க போற கறியல், கத்தரிக்காய் கடலை, கர்ணக்கிழங்கு, கர்ணக்கிழங்கு பிரட்டல் உண்டு, உருளைக்கிழங்கு குழம்பு, வெங்காய சம்பல் உண்டு, பருப்பு, அஞ்சு கறி. ஓ, அஞ்சு கறியோட அழகான ஒரு மரக்கறி சாப்பாடு, படை பாயாசம், இந்த வடை பாயாசம் அதுவும் இருக்கு. இது கத்தரிக்காய் கறிக்கு என்ன வாழைக்காய் பொரியல, ஓ வாழைக்காய் பொரியல், அழகான ஒரு சைவ சாப்பாடு, அதுவும் ஸ்பெஷலிஸ்ட் சமையலில் தேர்ச்சி பெற்றவர்களை வச்சு இந்த சமையலை வந்து செய்கிறோம். ஒரு 180 பேருக்குரிய சமையலை வந்து தயார் பண்ணிட்டு இருக்கிறோம், அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. தரமான ஒரு சமையல். சின்னையா தனலட்சுமி என்று சொல்லக்கூடிய வாடை பேரப்பிள்ளைகளால் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வை தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் இணைந்து இந்த பணத்தை வந்து அனுப்பியிருந்துச்சின்னா அழகான சமையல் வந்து நான் ஏற்கனவே ஒரு பதிவொண்டு லண்டனில் இருக்கிற விதுனன் என்று சொல்லக்கூடியவற்றை பதிவொண்டு போட்டேன்னா, நான் அந்த பதிவை பார்த்து அந்த பதிவை பார்த்துட்டு வந்து சொல்லியிருந்துச்சின்னா இதே போல் நாங்களும் இந்த நிகழ்வை வந்து செய்ய ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ அதே போலயே நீங்கள் செய்யுங்க, வர்றவர்களுக்கு அழகான நல்ல சமையல் ஒன்று சமைச்சு கொடுத்து அதே மாதிரி அவர்களுக்கு நிறைவாக வீட்டுக்கு போயக்குள்ள ஒரு மன சந்தோஷத்தோடு நிறைவாக கொண்டு போகக்கூடிய மாதிரிக்கு பொதியையும் வழங்குங்க அப்படின்னு சொல்லி பணத்தை தந்திருந்தார்கள். அவர்களுடைய அந்த நிதி உதவியில் இப்போ நம்மட காசில் தான் நம்ம செய்யலை, ஆனால் அவர்கள் எங்களை நம்பி தர்றார்கள். அதை வந்து சிறப்பாக செய்யணும், நிறைவாக செய்யணும், நாங்கள் எங்களோட காசை போட்டு செய்யணும் இந்த மாதிரி நிகழ்வுகள். அப்போ நம்ம செய்யலை, ஆனால் இன்னொரு ஆள் தர்ற காசில் அதை நாங்கள் நிறைவாக செய்யணுன்றதுக்காக நிறைவான ஒரு சமையல் ஏற்பாட்டை வந்து செய்திருந்தனான். உண்மையிலேயே ஒரு அருமையான சமையலை வந்து சமைத்து தந்திருந்தார்கள். பார்த்தீங்கன்னா வடை வந்து போட்டு கொண்டிருக்கிறேன், வடை வந்து எடுத்து பார்த்தா ஒரு பொன் நிறம், நீங்க
ஓ அம்மா அப்படி சமையல் இருந்தது அத பத்தி ஒரு கருத்து நல்லா இருந்து நல்லா இருந்து ஓகே என்னடா இப்ப எந்த நிதியில செய்யறது இல்ல தானே வேற ஆக்கள்ட காசுல செய்யறது அப்ப அவங்களுக்கு தெரியணுமே உண்மையாவே சரியா இருந்து பிள்ளையா இருந்தா பிள்ளையா இருந்தது தம்பி என்ன சொல்லலாம் நன்றியில தெரிவிச்சுக்கோங்க ஒரு சாமானுமே எங்களுக்கு கிடைக்கல எந்த இடத்துல இருந்து வந்திருக்கீங்க கல்மடை ஜம்புக்குல சரி அம்மா அக்கா கண்டைக்கு பொதி கிடைக்கலையாக்குமா எந்த இடம் நாலங்குடி இருப்பு நாலங்குடி இருப்பு கை கையிலாதோ குளத்துல விழுந்து அவர் உங்களோட கணவராக நான் வீட்டை வந்து ஒரு உதவி ஒன்று செய்யணும்னு நினைச்சுன்னா வருவேனா சரியா போங்க இதை இப்ப இன்றைக்கு எடுத்துன்னு போங்க இதை எடுங்க ஓகே சாப்பாடு எல்லாம் அப்படி இருந்தது என்ன மாதிரியம்மா எந்த இடத்துல இருந்து வாரியல் உழவனூர் உழவனூர் நல்லா இருந்தது சரிப்படி அக்கா ஃபங்க்ஷனை பற்றி ஒன்று சொல்லாம போறீங்க நல்லா இருந்தது எப்படி இருந்தது அதை பற்றி ஒரு கொஞ்சம் சொல்லுங்களேன் நல்லா இருந்துச்சு சாப்பாடு நான் எல்லாம் செய்வேன் படி அதிகம் இப்படியான செய்வதுக்கு எல்லாம் செய்வேன் நிகழ்வுகள் எல்லாம் செய்வீங்க ஓ எல்லாம் செய்வேன் உங்களை வழக்கமாக கூப்பிடுவேண்ணா இப்படி ஆண்டு நினைவுள்ளதேக்குள்ள இல்லை பொங்கல் பூசிகள் இப்படி எல்லாம் செய்வங்களுக்கு செய்கிற மாதிரி எங்களோட அம்மா அப்பாக்கெல்லாம் நான் செய்வேன் செய்வீங்களா எந்த இடத்துல இருந்து வந்திருக்கீங்க அம்மா இறந்துட்டேன் கல்மடை அம்மா இறந்துட்டா அப்பா இறந்துட்டா நான் அதுக்கு செய்யும் போது அந்த ஞாபகத்துக்கு தான் இன்றைக்கு இந்த அம்மாவுக்கு போய் விழா பேச்சுன்னா வேற உறவினர் வந்து பார்த்து சந்தோஷப்படுவீங்க கல்மாடு சரியா ஓ சரி சரி சரிங்க அண்ணா எந்த இடம் சுண்டிக்குள்ள சந்தியா சரி 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 மனசு மோசம் போயிட்டா சரி அண்ணா சரியா வேணே வேற பொதியெல்லாம் கூட கேட்க கூப்பிடுவேண்ணா சரி சரியா
நீங்க எங்க இருக்கீங்கம்மா? தர்மபுரம். நன்றியா. சரி சரியா. தேங்க் யூ. நன்றி. நன்றி. சரி சரி சரியா. சரி. எப்படி நிகழ்வு? எப்படி என்ன மாதிரி சாப்பாடு எல்லாம் எப்படி இருந்தது நீங்க சொல்லுங்க. நல்லா இருந்ததா? ஓகே. வாங்க. சந்தோஷத்தை காண இல்லையே. சாப்பாடு வாய்க்காத மாதிரி எல்லாம் இருக்கு. அம்மா என்ன மாதிரி சாப்பாடு? நல்ல மாதிரி இருந்தது. சரியா, கொடுங்க. ஐயா எந்த இடம்? சம்புக்குளம். ஓகே, எடுங்க. சாப்பாடு எப்படி இருந்தது ஐயா? நல்லா இருந்தது. ஓ அம்மா, வாய் 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 வாய். ஓ ஐயா வணக்கம். எங்க இருந்த ஐயா? வரீங்க? மயில்வானபுரம். என்ன மாதிரி சாப்பாடு எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? நல்லா இருந்ததா இல்ல ஓரளவு நல்லா இருந்ததா? திறமா திறமா இருந்தது. நன்றி ஐயா, நன்றி ஐயா. எந்த இடம்? உழவனூர். எப்படி ஐயா இருந்தது சாப்பாடு? சாப்பாடு தரமான சாப்பாடா? நன்றி ஐயா, நன்றி ஐயா. அம்மா என்னம்மா நீங்க? நான் உங்கட கால்ல என்னது? சம்புக்குளம். ஓ என்ன செய்யணும்னு சொல்லுங்க. எங்க வந்த நீங்க? அம்மா கிட்ட வந்த நீங்க? நீங்க தனியாவா இருக்கிறீங்க? பார் கூப்பிட்டு வந்த நீங்க? நீங்க யார் கூப்பிட்டு வந்த நீங்க? மகளோட யார் யார் ஆட்ட பதிவுக்குள்ளால வந்த நீங்க? உங்களை பதிவு எடுத்து கூப்பிட்டதா? குமாரியா கூப்பிட்டது. சரி, அவாட்ட நான் கேட்டு வாரேன்னா உங்களோட இடத்த கேட்டு வரேன். சரியம்மா, சரியா, எடுத்து போங்க. சந்தோஷமா ஆடுங்க. எப்படி சாப்பாடு எல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. சூப்பரா. எந்த இடத்துக்கு படிப்பு உதவி கேட்டீங்க? படிப்புக்கான உதவிகளுக்கான பதிவு வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு எடுத்து கொடுத்துருக்குறேன். இப்போ இது வரைக்கும் ஒரு 13-14 பேருக்கு எடுத்து கொடுத்துருக்குறேன். அந்த பேர் விவரத்தையும் அவற்றை இதையும் கொடுங்க. அப்படி கட்டம் கட்டமாக ஆக்கள் முன் வரைக்குள்ள இப்போ படிப்புக்கண்டு கேட்குறவே வந்து நான் ஒரு ஆளை படிப்பிக்க போறேன்னு சொல்லி அப்படி வரைக்குள்ள அதை வந்து நான் எடுத்து தருவேன். நீங்க மைண்ட் செல வேலை செய்யறேன்னு சொன்னீங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? கணவர் இல்லண்ண. சரியா, நான் ஒரு ஏற்பாடு ஒன்று செய்து போட்டு ஏற்பாடு ஒன்று செய்கிறேன். நீங்க இப்ப பதிவிற்கு தானே பறந்தன்ல மற்ற இதுக்குள்ள ஒரு ஆள் 3 பேருக்கிட்ட இருக்கணும். இப்ப உங்களை மாதிரி கேட்டாக்கள் ஒரு கட்டம் கட்டமா ஒவ்வொரு தரும் பரையக்குள்ள வேலோட கதைச்சு இதுதான் எடுக்கிறது எடுத்து தருவேண்ணா. ஓ இந்த உதவிகளை வழங்குறதுக்கு எனக்கு ஆதரவு தந்துருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் ஃபோன் வழியாக இப்போ வெளிநாடுகளில் இருக்கிற உறவுகளும் சரி, இங்கே இருக்கிற உறவுகளும் சரி, ஃபோன் பண்ணி பாராட்டுக்கள் வந்து தெரிவிப்பீங்க. அந்த நீங்கள் தர்ற அந்த பாராட்டுக்கள் உற்சாகம் தான் இந்த உதவி திட்டங்கள் வந்து தம்பி இப்படி செய்கிறீங்க என்று சொல்லி இன்று கூட ஒரு அம்மா வந்து தொலைபேசி எடுத்து பாராட்டி இருந்தால் பார்க்க வந்து வெளிநாட்டில் இருந்து எடுத்திருந்தால் கதைக்கவே முடியாமல் கதைக்கிறா. ஆனால் இந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்குறாவா இப்போ பாராட்டினா. அதே மாதிரி நிறைய உறவுகள் வந்து என்னை எடுத்து உற்சாகம் அளிக்கிற உறவுகள் இருக்கிறீங்க எனக்கு ஃபோனில் வந்து. நீங்கள் தந்து கொண்டிருக்கிற அந்த ஆதரவும் உற்சாகமும் தான் இந்த உதவிகள். அதே மாதிரி என்னுடைய பதிவுகளை பகிர்ந்து அப்படி ஆதரவு தர்ற உறவுகள் ஆரம்பத்தில் இருந்து அப்படி ஆதரவு தர்ற உறவுகள் வந்து நிறைய இருக்கிறீங்க. அதே மாதிரி ஒரு பொதி வளங்கள் நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து பொதி எடுத்துக்கொண்டு மக்கள் கடந்து ரோட்டால் போய் அங்கே போயக்குள்ளே அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் நிறைய பேர் வீட்டை வரவழைக்கிட்டு இருவினம். பிற அவையில் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் அவையோட நிலப்பாட்டையும் வந்து சொல்லிவினோம். இப்படி இப்படி தான் இப்படி பிரச்சனையில் இருக்கிறேன் தம்பி, எனக்கு வழங்குங்க கண்டைக்கில் திரும்ப அந்த பேர்களை பதிவு செய்து அதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்கு எடுத்துகிட்டு திரும்ப ஒரு நிகழ்வுகள் இப்படி ஆண்டு நினைவுகள்னு சொல்லி வரையக்குள்ள அதை வந்து வழங்குறது. இன்றைய தினங்கூட கடைசி நேரத்தில் வந்து நிறைய உறவுகள் வந்து பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது வந்து போயிருந்தார்கள். அது வந்து இப்போ பக்கத்தில் உள்ளவர் பொதுவாக வந்து பெற்றுக்கொண்டு போயக்குள்ள அவர்களுக்கு அந்த கடவுள் சரியா பாப்போட சரி தானும் போனால் பெற்றுக்கொண்டு வரலாம்னு சொல்லி. ஆனால் நாங்கள் ஒரு
பேர் குறிப்பிட்டு இத்தனை பேர் தான் என்று சொல்லி அதையும் வந்து பொது இடத்துல செய்யாமல் வீட்டில் வந்து செய்கிறது வந்து கூடுதலான மக்கள் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவர்களுக்கு அழைப்பை வந்து நாங்களே அழைத்து இன்ன நேரம் நீங்கள் இங்கே வாங்க அப்படின்றதை குறிப்பிட்டு சொல்லித்தான் இதை வந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். கட்டங்கட்டமாக எங்களுடைய பகுதியில் இருக்கிற உறவுகள் நிறைய உறவுகளுக்கு இது வரைக்கும் வழங்கி இருக்கிறேன். அதுவே ஒரு பெரிய மன திருப்தி எனக்கு வந்து என்னால் முடிஞ்ச உதவியை செய்திருக்கிறேன்.